வெரிகோஸ் வெயினால் வந்து அல்சர் நம்ம வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 விசிட் அவங்க வந்திருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் ஒரு போன வாரத்தில் அவங்களோட காலோட பொசிஷன் வந்து பக்காவாக இம்ப்ரூவ் ஆகி கிட்டத்தட்ட கம்ப்ளீட் அல்சர் ஹீல் ஆகி இருந்திருந்தது. அவங்க அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தூக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இச்சிங்னால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை திரும்ப நகத்தால் நல்லா கிழிச்சிட்டாங்க. அதனால் இப்போ வந்து ஒரு புது அல்சர் ஃபார்ம் ஆகிருக்குது. பட் அந்த மேஜராக டீப்பாக இருந்த வீனஸ் அல்சர் அது வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிடுச்சு. இது ஒரு 40 டேஸில் ஹீல் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நியூவாக அவங்க வந்து 2-3 டேஸுக்கு முன்னாடி உருவான ஒரு பொண்ணு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக அதை செட்டில் பண்ணிடலாம். இந்த மாதிரி இச்சிங் வரும்போது தேவையில்லாமல் நம்ம வந்து தவிர்க்க முடியாமல் கை வச்சுருவோம், அது நம்ம இயல்பு தான். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து ஆன் ஹீலிங் அல்சர், அது அந்த ரொம்ப நாளாக சிரமப்பட்ட ஒரு அல்சரை குறைச்சி கொண்டு வரும்போது ஒரு செட்டன் பீரியட் வரைக்கும் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும். பெட்டர் நைட் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டு தூங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அன்கவர்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நகத்தால் கிழிக்கிறதுக்கு, தூக்கத்திலே காலால் கூட நம்ம வந்து கிழிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ 3 டேஸ் பேக் வந்த பொண்ணு, அதனால் வந்து அது செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்குது. அவங்களோட கிராயினில், அதாவது நெறி கட்டுற இது வந்து தோடப்பகுதியில் கட்டியிருக்குது. அவங்க ஒரு ஃபஸ்ட் எய்டு மெடிசின் லோக்கல் எடுத்துருக்குறாங்க. நம்ம திரும்ப ஃபாலோ பண்ணுறோம், பார்க்கலாம், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அது ரொம்ப இந்த பர்டிகுலர் மெசேஜ் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஹீலாகி வரக்கூடிய பொண்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக தான்.